அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கும்ப ராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். கும்ப ராசி சதய நட்சத்திரம், நட்சத்திர அதிபதி ராகுபகவான் கும்ப ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ராசி அதிபதி சனி பகவான் ஜென்ம ராசியில் ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனியாக ஜென்ம நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு மன அழுத்தம், மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு முடிவும் தடைப்படுத்தும், தாமதப்படுத்தும், எடுத்தவுடனே வெற்றி பெற முடியாது, ஒரு குழப்பமாகவே இருப்பது போல் உணர்வீர்கள். கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி வரும்போது ஒரு மனிதன் ஏன் கடன் அதிகமாக வாங்குகிறார்கள் என்றால் கொஞ்சம் சோம்பலும் மந்தத்தன்மையும் ஏற்படுத்தும், உழைப்பு வந்து கொஞ்சம் குறையும். ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் போ, நாளானைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கக்கூடிய வேலையை ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் போட சொல்லும், உழைப்பு குறையும். உழைப்பு குறைவதனால் பொருளாதார தடை வரும். அப்போ வந்து கடனை வாங்கி அதை வந்து சரி செய்ய சொல்லும். கடன் வாங்கினா கடனை வந்து திருப்பி கட்ட முடியாது, அவரை வட்டி மேல் வட்டி அசிங்கம் அகுமானம் எல்லா பிரச்சனைகளும் ஏழரை நாட்டு சனி வந்து கொடுத்துடும். சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கடுமையாக நேசித்து செய்ய வேண்டும். கடுமையான உழைப்பு, நம்ம எந்த அளவு உழைக்கிறோமோ அந்தளவு வருமான பொருளாதார நிலையில் உயரலாம். கோச்சாரத்தில் குரு பகவான் இந்த ஆண்டு வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்ய போகிறார். மனித வாழ்க்கையில் எல்லா சுபகாரியங்களையும் செய்து வைப்பவர் குரு பகவான். இவர் வந்து ஒன்பது நவகிரகங்களில் முதல் சுபகிரகம். நான்காம் இடம் என்பது தாயார், நிலபுல சொத்து, வீடு, மனை, வண்டி, வாகனம், மன எண்ணங்களை குறிக்கக்கூடிய இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மனம் கட்டுப்பட வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் கும்ப ராசி சதய நட்சத்திர அன்பர்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அப்போ தான் வந்து வெற்றியை கொண்டாட முடியும். திட்டமில்லாமல் உங்கள் சுக தேவைக்கு தாராளமாக செலவு செய்தீர்கள் என்றால் அசிங்க அகுமானம், சொந்த பந்த உறவுகள் வழியில் பகை எல்லாமே உங்களை தேடி நாடி ஓடி வந்துவிடும். இந்த வருடம் குழப்பம் இல்லாமல் பாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரோதி வருடத்தில் குரு பயிற்சியில் எந்த மாற்றமும் இல்லை. குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில வருடப்படி 2024ஆம் வருடம் மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சியின் மூலம் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய T70 Studio யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. திருவாதிரை சுவாதி சதயம், ராகு நட்சத்திரம், எதையும் எளிதில் நுண்ணறிவுடன் ஆராயும் திறன் இவர்களுக்கு உண்டு. வெளிப்படையாக இந்த நட்சத்திரக்காரர்களை புரிந்து கொள்ள முடியாது. மனம் ஒரு நிலையில் கட்டுப்பட வேண்டும். உண்மைக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடும் போது உலகம் வந்து உங்களை உற்று நோக்கும். காதல் திருமணம் நடக்கும். தாய், மாமியார் மனம் நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அம்மா, திருமணம் ஆனவர்களுக்கு உங்களுடைய மாமியார் மனம் நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நேர்மை தவறினால் நிம்மதி குறையும். சதய நட்சத்திரக்காரர்கள் நித்தமும் தினந்தோறும் ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க. அடுத்த ஓராண்டு காலம் குரு பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடும் போது ஸ்ரீ ரங்கநாதரை ஸ்ரீ ரங்கா 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 என்று உச்சரிக்கும் போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ மனக்குழப்பம் வந்தாலும் சதய நட்சத்திர அன்பர்கள் மீண்டு வந்து விடலாம். நான்காம் இடம் சுகஸ்தானம், தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியான குரு பகவான் நான்காம் வீட்டிலே 2024ஆம் வருடம் மே மாதம் முதல்
2025 வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யப் போகிறார். கிருத்திக நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்திலும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், மிருகசீரிச நட்சத்திரம் 2 பாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் குருபகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார். ஒரு 120 நாட்கள் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்வார். சுகஸ்தானத்திலே கோச்சாரத்திலே குருபகவான் வரும்போது சில பேருக்கு சுக வேதனை ஏற்படும், அலைச்சல், டென்ஷன், உங்களுடைய எண்ணம் வந்து ஒரு நிலைப்படுத்தாது, அலைய விடும். குடும்ப நபர்களுடைய பேச்சை கேட்காமல் நீங்களே தனித்து முடிவெடுப்பீங்க. விவசாய நிலம் உள்ளவர்கள் விவசாயத்தில் பணப்பயிர் பண்ணுறாங்க, குடும்ப நபர்கள் இதை பண்ணலாம் அப்படிம்பாங்க, நீங்கள் வந்து இல்லை அதுதான் பண்ணுவேன், பணப்பயிர் பண்ணுறேன் அப்படின்னு கடனை உடனே வாங்கி செலவு பண்ணி ஒரு பயிர் பண்ணுவீங்க. 4 வீட்டில் குருபகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது விவசாயத்தில் அடிமேலடி இடிமேலடி போட்ட முட்டுவழி செலவை எடுக்க முடியாமல் திண்டாடக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடுவார். இது வந்து அனுபவத்தில் பார்த்த உண்மை. கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்கள், இந்த வருடம் நீங்கள் வந்து அனுபவத்தில் பார்த்து கொள்ளலாம். பெரும்பாலும் குடும்ப நபர்கள் சொல்வதை கேட்டு புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அனுபவம் இல்லாமல் எந்த பதிவும் இல்லை. கோச்சாரத்தில் 4 வீட்டில் சுகஸ்தானத்தில் குருபகவான் வரும்போது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் அன்றாட செய்யக்கூடிய வெள்ளாமை செய்யுங்க. பணப்பயிர் செய்கிறேன் அப்படின்னு அதிக முட்டுவழி செலவு போட்டு அவஸ்தைக்கு உள்ளாகி விடாதீர்கள். கடனை வாங்கி வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டிருக்காதீர்கள். எதையும் ஒரு முன்னெச்சரிக்கையுடன் பார்த்து கொள்ளுங்கள். 4 வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தாயார் தாய் வழி உறவுகளிடம் கொஞ்சம் சுமூக நிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மாமன் மச்சான்களிடம் சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகன செலவுகள் விரைய செலவுகள் வரும். பழைய வண்டி வாகனமாக இருந்துச்சுன்னா மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள். ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம், ஒரு சிலர் வீட்டு மனை வாங்கலாம், அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குருபகவான் கோச்சாரத்தில் 4 வீட்டில் அமர்ந்து 3 பார்வைகளால் 3 வீடுகளை சுபத்துவப்படுத்துவார். குருபகவானுடைய 9 பார்வை கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு விரயஸ்தானமான 12 வீட்டின் மேல் விழுகிறது. அயன சயன போகஸ்தானம், விரயச் செலவு, தண்டச் செலவு, தேவையில்லாத செலவு, ஒரே அடியாக மனக்குழப்பமாக இருந்துச்சு, அந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். படுத்தால் நன்றாக உறக்கம் வரும். கட்டில் சுகம் மேலோங்கம். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க. இந்த ஓராண்டு காலம் தான் உங்களுடைய 20 வருடம் 30 வருடம் கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வாழ்ந்தவர்களை கூட 4 வீட்டிலே அமரக்கூடிய குரு ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளை உண்டாக்கி ஒருவர் ஒருவர் வீட்டிலேயே முகம் திருப்பிக்கிட்டு பேசாமல் இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தி விடுவார். ஏன்னா சதய நட்சத்திர அன்பர்கள் ஜென்ம ராசியிலே சனி புகன் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். விரயத்தை குருபகவான் பாரி செய்யும் பொழுது நல்ல உறக்கம், அயன சயன போகஸ்தானம் உங்களுக்கு பலமாக இருக்கிறது. குருபகவானுடைய நேர் 7 பார்வை கும்பராசிக்கு 10 இடமான தொழிற்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. புதிய தொழில் தொடங்குவது, புதுசாக முதலீடு பண்ணி காசை போய் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. இந்த வருடம் வந்து புதிய முதலீடு செய்யக்கூடியவர்கள், புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்கள் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையும் தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலும் கண்ணு கருத்துமாக உழைத்து கொண்டிருங்கள். எந்த அளவு கஷ்டப்படுறீங்களோ அந்தளவு 10 இடம் பலமாகும், உங்களுக்கு பொருளாதார நிலை வந்துக்கிட்டே இருக்கும். 10 வீட்டை குருபகவான் 4 வீட்டிலிருந்து பார்வை செய்யும்போது தொழில் வேலையில் கொஞ்சம் அலைச்சல், கூடுதலாக உடல் உழைப்பு மேலோங்கும். குருபகவானுடைய 5 பார்வை கும்பராசிக்கு 8 இடமான அஷ்டமஸ்தானத்தின் மேல் விழுகிறது. எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்பாராத சம்பவங்கள், வலி வேதனைகள், அசிங்க அகுமானங்கள், பிறரால் ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபட்டு சட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் கொஞ்சம் குறையும். ஏன்னா 8 வீட்டிலே கேதுபகவான் சஞ்சாரம் செய்கிறார். மனக்குழப்பங்களும் வேதனைகளும் மரண பயமும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் குறையும்.
எட்டாம் வேட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். நீண்ட தூர பயணம், பழனி பாத யாத்திரை, திருப்பதி பாத யாத்திரை, காசி ராமேஸ்வரம் நீண்ட தூர யாத்திரை, சதய நட்சத்திர நண்பர்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு உண்டு. அஷ்டமத்தை குருபான் பாரி செய்யும் பொழுது சில பேருக்கு திடீர்னு லாட்ரியில் பம்பர் பிரைஸ் அடித்து ஒரே நாளில் கோடீஸ்வரன், ஒரே நாளில் முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் வரும். இன்சூரன்ஸ் பணம், விபத்துகளால் கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எட்டாம் வேட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது அகுமான பகுமானங்கள், மரண பயம், துக்கமான மனநிலை, துயரமான மனநிலை சதய நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் குறையும். ஏன்னா கேது எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது கொஞ்சம் அதிகப்படுத்தினார், குருபகான் பாரி செய்யும் பொழுது கொஞ்சம் குறையும். சதய நட்சத்திர அன்பர்கள், இந்த குரு பயிற்சியில் உங்கள் சுக தேவைக்காக சேமித்த பணங்களை விரயம் செய்து விடாதீர்கள். இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய காலகட்டமாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 2024 விட மே மாதம் முதல் 2025 விட மே மாதம் வரை ஓராண்டு காலம் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியும் சரி, இரண்டாம் வீட்டில் அமரக்கூடிய ராகுவும் சரி, நான்காம் வீட்டில் அமரக்கூடிய குருபகானும் சரி, ஒரு குழப்பமான நிலையை கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடந்தால் ஓரளவு முன்னேற்றம் அடைந்து விடலாம். அன்றாடம் தினந்தோறும் ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரியுங்கள். ரங்கநாதரை வழிபடுங்கள். சதய நட்சத்திர அன்பர்களுக்கு அவஸ்தைகள் குறையும், மனக்குழப்பங்கள் குறையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.